கடலப்பாக்கம் எங்கள் ஊர், இங்கே ஆவடி பக்கத்தில், உங்களுக்கு தெரியலாம். கடலப்பாக்கத்தில் வந்து பக்கத்தில் வெங்கல், என்னுடைய பாட்டி ஊர். அந்த வெங்கல்ல வந்து சின்ன வயசில் நான் இருக்கிறப்போ நைட்டில் வந்து பெரியபாளையம் சைடில் வந்து கலைஞர் போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நைட்டில் முழிச்சிருந்து அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு சந்தில் அந்த வேகமாக போகிற அந்த வண்டியில் வெள்ளையாக ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அந்த வெள்ளையான உருவம் தான் கலைஞராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூகம். எல்லோரும் கலைஞர் போகிறாங்கன்னு சொன்னது. நான் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். ரொம்ப வெள்ளையாக இருந்தார், எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சுனா இவர் வெள்ளையாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன, ரெண்டு அப்பா வந்து பயங்கரமான ஒரு திமுக ஆதரவாளர். இன்னைக்கு வரைக்குமே வந்து கலைஞருடைய இறப்பில் மிகப்பெரிய வருத்தமுடைய ஒருவர். வீட்டில் கூட வந்து கேட்டுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தை போட்டு வரைஞ்சி அவருடைய மோதிரம், அப்புறம் எப்பவுமே டவல் போட்டுகிட்டே இருப்பார், அந்த கருப்பு சிவப்பு டவலு. அது எங்கள் அப்பாவுடைய சொல்லி, என் அப்பாவும் கிட்டேருந்து தான் நான் கலைஞரை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கலைஞரை பற்றிய பாடல்கள், முக்கியமாக நாகூர் அனிப்பாவுடைய பாடல்களை வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு பாடி காட்டியிருக்காரு. கலைஞரை பற்றி நித்தமும் பேசிகிட்டே இருப்பார், கலைஞரை பற்றி சொல்லிட்டே இருப்பார். அப்போது அதன் வழியாக கலைஞர்ன்ற பிம்பம் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு. அதே சூழலில் நான் இன்னொரு இடத்துலையும் நான் இருந்திருக்கிறேன். வெங்கல், என்னுடைய தாத்தா விசி பஞ்சாசாரம், அவர் வந்து ஒரு அதிமுக, ஒரு தீவிர அதிமுக, அவர் அந்த வட்டத்திலேயே மிக முக்கியமான ஆள் கூட. அப்படி இருந்தாலுமே வந்து அவர் கலைஞருடைய ரசிகராக இருந்தார். ஏன்னா அவர் அடிப்படையில் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு. அதே போல் அடிப்படையில் பராசக்தி அப்படின்ற ஒரு படத்துடைய மிக தீவிரமான ரசிகர். ஒவ்வொரு முறையும் கலைஞரை பற்றி பேசுவார், ஏச திட்டுவார். ஆனால் அந்த திட்டுறப்போ கூட இல்லை, இந்த பராசக்தின்னு ஒரு படத்தை அதோடய வசனங்களை பற்றி பேசி பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருக்காரு. அவர் கூட நான் சேர்ந்து பார்த்த படமும் பராசக்தி தான். என்னுடைய வீட்டில் நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து தங்குறதுக்காக வந்தார். அப்போ ரொம்ப ஒரு சின்ன போர்ட்டபிள் டிவியில் பராசக்தி அப்படின்ற படத்தை நானும் எங்கள் தாத்தாவுடைய ரொம்ப முதுமையான ஒரு வயசில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த படம் வந்து பராசக்தி. நான் அந்த டைமில் வந்து நான் 12th படித்து முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்போ பார்த்த அந்த பராசக்தியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன். முதல்ல எங்கள் தாத்தா கூட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இல்லாமல் நான் பார்த்துருக்கிறேன், காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கிறேன். நான் சினிமா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறமும் திரும்ப நான் பார்த்துருக்கேன் பராசக்தி. பராசக்தி படம் வந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு வழி காட்டி அப்படின்னு தான் நான் சொல்ல. நான் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பரவலாக மக்களிடையே போக காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ நிறைய வழிகள் இருக்கலாம். ஆனால் அவங்க முக்கியமான வழியாக திரைப்படத்தை வந்து, திரைப்படம் மட்டும் இல்லை, அவங்க வந்து நாடகத்தை கைப்பற்றிருக்கிறாங்க, திரைப்படங்கள் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாடல்களை ஏற்றிருக்கிறாங்க, கவிதைகள் வாசிச்சிருக்கிறாங்க, இலக்கியங்களை கைப்பற்றிருக்காங்க. மிக முக்கியமாக கலை சார்ந்த, கலை பண்பாட்டு சார்ந்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து, இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து வெறுமனே ஆட்சியை மட்டும் முதல்ல கைப்பற்றல, முதல்ல வந்து அவங்க ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போராட்டத்துக்கு கலையை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா கலைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. எழுத படிக்க, இப்போ பாருங்கள், இன்றைக்கு சூழலில் எழுத படிக்க தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அன்றைய சூழலில் எழுத படிக்க தெரியாத மக்களிடம் அடிப்படையில் சாதியவாதியாக, அடிப்படையில் மதவாதியாக இருந்த மக்களிடம் மதத்தை எதிர்த்து, சாதியை எதிர்த்து, தன்னுடைய கொள்கைகளை கம்யூனிச சித்தாந்தங்களின், மிக முக்கியமாக கம்யூனிஸ்டுகள் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்சிம் கார்கி, லியோடால்சர், நிறைய பேர் வந்து தன்னுடைய கலை இலக்கியங்களை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற, அரசியலை பேசுகிற விஷயமா பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே வந்து தன்னுடைய கலை படைப்பின் மூலமாக ரொம்ப சாலிடாக வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீதி கட்சியும் காங்கிரஸும் வந்து மிக தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய எளிய ஃபார்மான நாடகம், பாடல், கவிதை,
திரைப்படம் இதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இதை இந்த கதைக்குள்ள இந்த திரைப்படங்களுக்குள்ள தன்னுடைய கொள்கைகளை வந்து பேசி மக்களை கவர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரியார் வந்து கடவுள் இல்லைன்றாரு, ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்டானவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாரு. ஆனால் கலைஞர் ஒரே ரத்தத்தில் வந்து ஒன்றே குலம் உண்மையே தெய்வம்ன்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் பராசக்திக்கு அப்புறம் வந்து ஒரே ரத்தம் வந்து மிக முக்கியமான திரைப்படமாக நான் பார்க்குறேன். குறிப்பாக அன்றைய சூழலில் கிட்டத்தட்ட 1984 வந்திருக்கு அந்த படம். சாதிய பிரிவினையை மிக தீவிரமாக பேசிய ஒரு படம். வணிக ரீதியாக வெற்றி இல்லை, தொழில்நுட்ப ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த படத்தில். ஆனால் தான் சொல்ல வேண்டிய கருத்து, இந்த சமூகத்துக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக யோசித்த ஒரு கலைஞனால் மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு திரைக்கதையை வசனத்தை எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன். கதை கூட வருது தான் நினைக்கிறேன். மிக அற்புதமான வசனங்கள், எல்லா விதமான சாதி மத முரண்களுக்கு எதிராக ஆதரவுக்கு எதிராக மிக தீவிரமான வசனத்தை ஒவ்வொரு காட்சியிலும் பார்க்கலாம். ஐயாவும் நடிச்சிருக்காரு அதில், ராதாரவி ஐயாவும் நடிச்சிருக்காரு அதில். அவ்வளோ அற்புதமான வசனங்கள். நான் அந்த வசனங்கள் கேட்குறப்ப நான் இப்போ பேசி எழுக்கிற வசனம்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விமர்சனமாகவும் பாராட்டமாக மாறுதுன்னா, ஆனால் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட அந்த வசனங்களுக்கு எப்படி ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றத நினச்சி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் ஒன்று பேசினா வந்து உடனே வந்து எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அதே நேரத்தில் வந்து பாராட்டுகளும் வர இந்த சூழலில், அந்த நேரத்தில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வெறுமனே வந்து அரசியல் ரீதியாக பயனடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும்னு சொல்லிட்டு யோசித்த அந்த தன்மை இருக்குதுல்ல, அது ரொம்ப மிக முக்கியமான பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நான் உனக்கு கிடைக்கிற சிறிய அந்த ஸ்பேஸில் கூட நீ வந்து உன்னுடைய பிரச்சனையை பேசாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கான சமூக அமைப்பை உடைக்கிற சாதி மத முரணை எதிர்த்து பேசுறது இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். பராசக்தி 1954 அந்த மாதிரியான மிகப்பெரிய விளைவை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண விஷயமே கிடையாது பராசக்தி வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து புராண இதிகாசங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு கடவுளையோ ஏதோ ஒரு ராஜாவையோ ஏதோ ஒரு இங்கே இருக்கிற வர்ணாசிரம முறையை வந்து ஃபாலோ பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கின்ற காலகட்டத்தில், அப்போ அங்கே அந்த டைமில் என்ன நடக்கும்னா சில சுதந்திர போராட்டம் சம்பந்தமான படங்களும் வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் மிக முக்கியமான திரைப்படமாக பராசக்தி வந்திருக்கு. பராசக்தியோட படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் வந்து மிக முக்கியமான அரசியலை பேசியிருக்கு. அது சாதாரண விஷயமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி முக்கியமான அரசியல் ஒவ்வொரு காட்சியிலும் கோயிலை பற்றி பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுடைய முக்கியமாக வந்து பிச்சைக்காரர்கள் மகாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு அதில் ஒரு விஷயம் வரும். பிச்சைக்காரர்களை ஒருங்கிணைத்து பிச்சைக்காரர்கள் அனைவரும் வந்து ஒரு மகாநாடை நடத்தி பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வை பேசுகிற ஒரு படமா இருக்கும். எல்லாவற்றிலுமே மிக முற்போக்குத்தனம் வாய்ந்த ஒரு லாங் டேர்ம் யோசிக்கிற இந்த சமூக மக்களுக்கு ஒரு லாங் டேர்மா யோசிச்சு எழுதுகிற ஒரு மனிதனுடைய மனநிலையிலிருந்து பிறந்த ஒரு மிக முக்கியமான படமா நான் நினைக்கிறேன். அண்ணாவுடைய ஒரு கருத்தியல் சார்ந்து அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஆயுதம் தான் கலைஞர் நான் நினைக்கிறேன். நான் எனக்கு கலைஞர் மேலே உண்மையிலே விமர்சனங்கள் இருக்குது, அதுக்கான மேடை இது கிடையாது நிச்சயமாக. ஆனால் அந்த விமர்சனங்களை தாண்டியும் அவர் செய்த நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த ஒன்றுபடாமல் இருக்கிற இன்னும் வந்து சாதியாக நம்ம பிரிஞ்சிட்டு இருக்கிற மனநிலை நினைச்சு நிறைய வருந்திருக்கிறதா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடித்த மிக பிடித்த அரசியல் தலைவர் யாருன்னா டாக்டர் கலைஞர் தான் அப்படின்னு யார்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அவர் நான் தனியாக அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறப்ப அவர் சொல்லியிருக்காரு, கலைஞரை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். ரொம்ப அற்புதமான மனிதர், எப்போ போனாலும் வந்து எந்த பாஷாலிட்டியும் பார்க்காம வந்து ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய மனிதர். நான் பார்த்து வியந்த மனிதர்னா அவர் தான். நான் அரசியலில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறப்ப அவர் பேச முடியாது இருக்கிறப்ப தன்னுடைய கண்ணை அகல திறந்து பார்க்குறப்போ ஒரு துளி கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் நான் ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்ஷனாக இருந்தது. அதே மாதிரி அவருடைய திட்டங்கள் இருக்குதுல்ல சமத்துவபுரம், நான் ஒரு மேடையில் கூட வந்து சண்டை போகிறப்ப சொல்லியிருக்கிறேன், இன்னும் எத்தனை காலத்துக்கு வந்து சேரியும் ஊரா தனியாக பிரிஞ்சே இருக்கணும், சேரிய ஊரும் ஒன்றா இணையாமல் நம்ம எப்படி தமிழர்களாக ஒன்றிணைவோம்,
தமிழ் தமிழ் நம்ம சொல்லிக்கிறோம், நமக்குள்ள சாதிய இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. இன்னைக்கும் கூட தெலுங்கானா பகுதியில் வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஒரு 8 மாத கர்ப்பிணி வந்து தன்னுடைய செக்அப் முடிச்சுட்டு வெளியே வரா, தன்னுடைய காதலன்னா அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை விட என்னுடைய சாதி மிகப்பெரியது, இந்த சாதி கௌரவம் எனக்கு முடியாது, அந்த பையனை நான் வெட்டினதுக்கு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு எந்த வித கவலையும் இல்லைன்னு சொல்ற ஒரு சமூகத்துல தான் தொடர்ந்து இந்த சாதி முரண்களை உடைக்கக்கூடிய சில ஆட்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த சில ஆட்கள் ரொம்ப முக்கியமான ஆட்களா நான் கலைஞரை நான் பார்க்கிறேன். உண்மையிலே அந்த சமத்துவபுரம் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த சேரியையும் ஊரையும் உடைக்கிற அந்த சமத்துவபுரம் பல்வேறு இறங்கடுகளில் தோணினப்போ உண்மையில நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன். நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சிருக்கேன் நான் படிக்கிறப்போ வந்து பெரியார் சமத்துவபுரம், அண்ணா சமத்துவபுரம், எக்கச்சக்க சமத்துவபுரங்கள் உண்டாச்சு. அப்ப சமத்துவபுரம்னா என்ன? எல்லா சாதியும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உருவாக்குகிறார். இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இன்னைக்கு ஊர் தெருவில் போயிட்டு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் கடை வைக்க முடியாது. ஒரு ஊர் தெருவில் போயிட்டு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் ஒரு இடத்தை வாங்க முடியாது, குடியிருக்க முடியாது இன்னைக்கு. ஏன்னா 80% கிராமங்களா இருக்கிறோம் நம்ம. வெறுமனே நகரம் வந்து வெறும் 20% தான். 80% கிராமம், 80% கிராமங்கள் இருப்பது சாதியா தான் பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ சமத்துவபுரம் அப்படின்ற கான்செப்டை ரொம்ப அற்புதமா கொண்டு வந்தாரு. அது ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமா க்ளோஸ் ஆனது மட்டும் நான் பேசுறேன் நான். அதுக்கப்புறம் அவர் பேசினது என்னன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் இடஒதுக்கீடு பத்தி பயங்கரமா பேசுவோம், இடஒதுக்கீடு தேவையில்லை தேவையில்லை அதெல்லாம் பேசிருப்பான். ஆனா ஒரு சுமகம் தொடர்ந்து தன்னுடைய இடஒதுக்கீடை விட்டே கொடுக்காம கோயில் கருவறைக்குள்ளே இருக்கிறான்ல, அந்த இடஒதுக்கீடை உடைச்சு எனக்கும் அதுல பங்கு வேணும், நான் கடவுளை வழிபட மாட்டேன், நான் நாத்திகன், எனக்கு கடவுள், நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் நான் இருக்கிறேன். ஆனா இங்க கடவுளை நம்புகிற எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தனை நீ வந்து உள்ள கொஞ்சம் பேர் வைக்கலாம், அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் நிக்கலாம், வெளியே கொஞ்சம் பேர் நிக்கலாம்னு சொல்லிட்டு நீ உடைக்கிறல்ல, அந்த உடைச்ச அந்த சட்டத்தை மீறுகிற அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மிக முக்கியமான சட்டத்தை ஏற்றிருக்கிறாரு. அப்படி ஆன ஒரு பையன் சூசைடும் பண்ணிருக்கான் தேனியில், அந்த கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்க சட்டத்தை ஏற்றுவதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்காரு, நீ வன்முறையில் இறங்காதே, உனக்கு மிக மிக பெரிய ஆயுதமான சட்டத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், இந்த சட்டத்தை வச்சு நீ எல்லாரையும் உடைக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த சட்டம் இன்னும் எளிய மக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப சட்டத்தை இயக்குவதில் இங்க பிரச்சனையே கிடையாது. கலைஞர் அவர்கள் ஆசைப்பட்ட அந்த சமத்துவபுரமும் சரி, கலைஞர் அவர்கள் ஆசைப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களும் சரி, கலைஞர் அவர்கள் ஆசைப்பட்ட பராசக்தியா இருக்கட்டும், ஒரே ரத்தமா இருக்கட்டும், பல படங்களா இருக்கட்டும், இளைஞன் வரைக்கும் வந்து மிக முக்கியமான தன்னுடைய படங்களில் பேசியிருக்கிற சாதி வர்க்க அரசியல் மத அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து யோசித்த, எல்லாரும் ஒன்னா ஆகணும்னு சொல்லிட்டு விரும்பின அந்த மனிதனுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் இல்லாத காலகட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து போக வேண்டியது வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெறுமனே இதை வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா நினைச்சு கடந்து போயிடவே முடியாது. இது எல்லா காலகட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து பின்னாடியே வருது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்த காலகட்டத்தில் உடைக்க முடியாத அந்த சாதி இந்த மதம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது பிறகு உடைக்க முடியாத அந்த சாதி இந்த மழம், கலைஞருக்கு அப்புறம் இவ்வளவு தூரமும் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குதுன்னா அப்படி நம்முடைய மனம் எவ்வளவு பெரிய சாதி வெறி பிடித்த மனமா நம்ம இருக்கிறோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை உடைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில கட்சிகளில் தான் நாங்கள் நம்புகிறோம் இந்த சாதி முறையினை உடைக்கக்கூடிய சில கட்சிகள் தான் நம்பினா, அதுல திமுகவும் ஒரு கட்சியா இருக்குது. டெஃபினட்டா இதற்கு வரைக்கும் பின்னாடி இருக்க தலைவர்கள் குறிப்பாக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே ரத்தத்தில் தான் பங்கு தான் எடுத்து நடித்த வேடத்தை எவ்வளோ சிறப்பாக அதில் செஞ்சிருந்தாரோ அதே மாதிரி அதே அவர் அதில் கொல்லப்படுவார். அதே மாதிரி தினம் தினம் நிறைய பட்டியலின இளைஞர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற
சமூக கருத்துக்காகவும் கொள்கைக்காகவும் தொடர்ந்து கொண்டு இறந்துகிட்டே இருக்கிறாங்க. அது நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் அதை மாற்ற முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் திராவிட கழகத்தை பட்டியலின சமூகத்துடைய கட்சியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் திட்டப்ப கூட வந்து குறிப்பிட்ட சாதியோட பெயரை சொல்லி அது அவங்க கட்சி தான் அது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிற ஒரு கட்சியாக நம்ம இருக்கிறப்போ அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அந்த மக்கள் வந்து கருவறைக்குள்ளும் சென்று அவங்க அர்ச்சகராக மாறணும்னு விரும்புகிற அந்த தலைவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக முக்கியமான வேலை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த வேலை இந்த சூழலையும் இந்த டிஜிட்டல் உலகத்திலையும் நீண்டிருக்கிற சாதி மத முரண்களை உடைக்கக்கூடியதுதான் முக்கியமான வேலையாக நான் நினைக்கிறேன். அந்த வேலையை உடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்றிருக்கும் புதிய தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து செல்வார் என்று அவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். கலைஞருடைய மனம் சமத்துவபுரம் தான். அந்த சமத்துவபுரத்தை உருவாக்குவோம். மகிழ்ச்சி.